மீன்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டீலே இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ இஎன்ஜியாவை காமிக்கிறாங்க. ஒரு நாவல் படிச்சுட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அதில் இருக்க மெயின் லீட் வந்து ரொம்ப மோசமானவனாக இருக்கான். ஃபீமேல் லீடுக்கு ஒரு 1 லாக் ரூபி கொடுத்துட்டு 1 பில்லியன் கொடுத்த மாதிரி ரூமர்ஸை கிளப்பி விட்டுட்டுருக்கான். ரொம்பவே மோசமானவை. நான் மட்டும் அந்த பொசிஷனில் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக அவனை சும்மா விட்டுட்டுருக்க மாட்டேன். எவ்வளோ தைரியம் தான் இப்படி மாதிரி பண்ணுவான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுருக்கா. அந்த பொண்ணை பற்றி தப்பாக வந்துட்டு பேசிட்டுருக்காங்க. 3 வருஷமாக கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான் துரோகி அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது அவன் அந்த நாவல்குள்ளே அங்கே போயிடா. அங்கே நம்ம ஹீரோயின் அந்த கூஜன் அங்கே அவளுக்கு பிரேக்கப் பண்ணிட்டு அங்கே 1 மில்லியன் காசு கொடுத்தப்ப தான் வந்திருக்கா. அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு ஐயோ கடவுளை இப்படி வந்து மெயின் ரயில் வந்து மொக்க பைசா இருக்க இந்த நாவல்குள்ளேயே நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த கூஜன் நான் வந்து 1 மில்லியன் உனக்கு காசு கொடுத்துறேன் இந்த செக் எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பிக்கோ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின் அந்த செக்கு கிழிச்சு எரிஞ்சதும் நீ இப்போ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் செக்கெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ பேசாமல் இது ஆன்லைன் பேமெண்ட் எனக்கு பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை அப்படின்ற சொன்னதுமே இது கிஃப்டாக தானே எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதும் என்னோட அட்டென்ஷன் வந்துட்டு வேணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கான் எனக்கு நல்லாவே தெரியும் இவ்வளோ பற்றின்னு சொல்லிட்டு அவன் அந்த 1 லாக் ரூபி அனுப்பி விட்றான். அமௌண்ட் அங்கே வந்ததுமே ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய ரீச் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் மனசில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு இவ வந்து என்கிட்ட சொல்லுவாள் நான் வந்துட்டு உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த காசையுமே ரிட்டன் அனுப்பி விட்றா. இவ சரியான ஸ்டூபிட் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஹீரோயின் ரெண்டு பேத்துக்குள்ள யார் வந்து திரும்ப ஃபஸ்ட்டு பேசுகிறாங்களோ அவங்க ஒரு டாக் தான். ஸோ வந்துட்டு உனக்கு இது ஞாபகம் இருக்கும்னு தெரியும்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியுது நீ இதை பற்றி கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் போகிறோம். ஆனால் வந்துட்டு நான் வந்து உனக்கு குடி சீக்கிரம் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் சரியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவன் இன்னும் 3 செகண்ட்ஸ் தான் இவன் என்கிட்ட வந்துருவான்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அதே மாதிரி பக்கத்தில் எழுந்திரிச்சு வர்றா. ஆனால் வந்து ஒரு கிக் விட்டுட்டு என்ன வந்துட்டு தைரியம் உனக்கு இன்னும் போகாமல் என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு கண்டிப்பாக இதுக்கு நீ ஃபீல் பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு போனதும் நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன் உன்ன மாதிரி இடியட்ட போய் அப்படின்ற சொல்கிறா. அங்கே பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ அமௌண்ட் இருக்குது இந்த பொண்ணு இவ்வளோ வந்துட்டு அழகாக ரிச்சாக இருக்கா அப்புறம் ஏன் போயிட்டு இந்த கூமுட்ட பையில் போய் லவ் பண்ணிட்டு சுற்றுறான்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டுது. நான் வந்துட்டு கண்டிப்பாக இந்த பொண்ணுக்காக வந்துட்டு ரிவெஞ்ச் அவனை எடுத்தே ஆகணும் அதுக்கு நான் வந்துட்டு இவனை பழி வாங்கணும்னா எனக்குமே வந்துட்டு ஸ்ட்ராங்கான ஏதாச்சும் ஒரு பர்சனோட துணை தேவையில்லை நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த சைடில் தான் நம்ம ஹீரோ யூஜன் அங்கே போயிட்டுருக்கான். அப்போ அவனை அங்கே பார்த்ததுமே இவன் வந்துட்டு இதில் ஒரு பெரிய பாஸ் ஆச்சே ஸோ வந்துட்டு இவனை வந்து நான் எப்படியாச்சும் வந்துட்டு கரெக்ட் பண்ணி அவன் கூட வந்துட்டு பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் அவனே எளிமையாச்சு அப்படின்ற சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இவனை வீட்லேயுமே போர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜுக்காக ஸோ இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட்மே நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு பிளைண்ட் டேட்டுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்துட்டு போய் வந்துட்டு ஒரு பொண்ணை பார்க்கணுமா இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பங்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சிஸ்டர் யூஜன் நான் வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு அந்த கோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இவ ஏதோ வந்துட்டு நல்ல இன்டெக்ஷனில் மட்டும் வரலன்னு எனக்கு தெரியுதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்ன யூஸ் பண்ணி அவனை பழி வாங்கணும்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாக முடியாது அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு எப்படி பண்ணவனும் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் நான் ரொம்பவே டேலண்டான பொண்ணு அதனால் வந்து உங்கள் கம்பெனிக்குமே வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது உங்கள் வீட்லேயுமே உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி போர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்துட்டு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அவனுமே வந்துட்டு சரியான எளிமைன்றதுமே தெரியும் என்னை வச்சு நீங்கள் அவனை வந்து பழி வாங்குறதுக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ நீங்கள் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு தான் வந்துட்டு பெனிஃபிட் அப்படின்றத சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோ என்கிட்ட இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்றத சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது என்னோடய அம்மாட்ட சொல்லிடுங்க பொண்ணெல்லாம் பார்க்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். பிற மேரேஜுமே உடனே பண்ணிக்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இதுக்கப்புறம் தனியாலாம் இருக்கக்கூடாது ஏன் கூட சேர்ந்து வீட்டுக்கு வரணும் இன்றைக்கே ஷிஃப்ட் ஆயிரு உன் நம்பரை கூட நான் அனுப்பி கூட்டிகிட்டு வர சொல்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா ஏன்னா ஒன்றா இருக்கணுமான்னு சொல்லிட்டு கேட்குறா. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆனால் இந்த நம்ம ஹீரோயின் சரி ஓகே இவன்ட்ட நம்பர் கொடுக்கலாம் இந்த நாவலில் நான் படிச்சிருக்கேன் இவன் கேர்ள்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடுக்குறா. ஆனால் நீயெல்லாம் வந்து கூட்டிகிட்டு வர வேணாம் நானே வந்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஒரு ஹஸ்பண்டோட டியூட்டி என்னன்னு தெரியும் இல்லை ஒய்ஃபை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம நல்லா நீ பார்த்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அது வந்துட்டு உன்னோட நடவடிக்கையெல்லாம் தான் இருக்குது நான் அதை பண்ணுறதெல்லாம் ரெண்டாவது இதை கொஞ்ச நாளைக்கு நீ சீக்ரெட்டாகவே வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறா.
ஹீரோயின் அவளோட லக்கேஜ் எல்லாமே எடுத்துட்டு அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே டெக்கரேஷன் பிடிக்கல. ஸோ வந்துட்டு நம்மளே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஷாப்பிங் பண்ணலாமேனு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டில் என்ன தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தாங்க. இவ்வளோ ரொம்ப மோசமாக திட்டி போட்டுட்ருக்காங்க. அந்த குஜனை இவ ஏமாத்திட்டா, இவள் வந்துட்டு எப்படினாலுமே ஒரு ஆக்ஷன் தானே, இவளுக்கு என்ன அறிவு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக எழுதுறாங்க. 3 இயர்ஸ் இருந்துட்டு காசு வாங்கியிருக்காப்பார் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு சரியான பதில் கொடுக்கணும், அப்படின் தான் வந்துட்டு அந்த கூஜனுக்கு அறிவு வரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் இஷ்டம் என்னோட லைஃப்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மேனேஜர் கால் பண்ணிட்டு ஹீரோயின்ட்ட கோப்பிட்றாரு. என்ன வந்துட்டு வேலை பண்ணிட்டுருக்க, என்ன வந்துட்டு மீடியாஸில் வந்து போயிட்டுருக்கு, என்ன உண்மையானு சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி என்கிட்ட வந்து கோவமாக பேசுகிற வேலை வைக்காதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அதிகமாக எனக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொன்னதும் நான் கோவப்படலை அப்படின்றத அவர் சொல்கிறாரு. சரி என்ன உண்மை அப்படின்றத சொன்னதும் இந்த டைம் வந்துட்டு எங்களுக்கு சண்டையெல்லாம் வரல, எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷம். நான் ஆல்ரெடி சொன்னேன் அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன், உனக்கு பர்ஃபெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ தான் அவன் மேலே பைத்தியமாக சுற்றுன அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே நீ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை இது கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு ஃபோனை செக் பண்ணி பார்த்தா இந்த டைம் அந்த குஜனை வந்துட்டு ரொம்ப மோசமாக திட்டியாக போட்டு விட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஜஸ்ட் 1 மில்லியன் கொடுத்துட்டு பிரேக்கப் பண்ணுவானா, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்துட்டு இவன் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு மோசமாக போட்டதும் ஹீரோயின் வந்து ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கா. அவன் என்ன அந்த ஹீரோயின் மாதிரி என்னமே வந்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சானா, கண்டிப்பாக அவன் பாரு என்ன நிலைமை ஆக போகிறான், அவன் என்ட்ட மன்னிப்பு கேட்பான்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கான். அர்ஜென்ட்டாக மீடியாஸில் போகிறத பார்த்தீங்களா பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டி சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. இது எல்லாமே அவங்களோட வேலை தான், அவங்க தான் வேணும்னே இப்படி உங்களோட ரெப்புடேஷனை கெடுக்கிறதுக்கு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே இன்னொரு அசிஸ்டன்ட் அவங்க ரொம்பவே நல்ல பொண்ணு பாஸ் அப்படிலாம் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே இல்லை அவள் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ அந்த கூ இல்லை கண்டிப்பாக வந்துட்டு அவள் பண்ணியிருக்க மாட்டாள், என்னோட மரியாதை கெடுக்க அவளோட மரியாதையை அவையே வந்துட்டு கெடுத்துக்க போகிறா அப்படிலாம் எதுவும் இருக்காது, ஆனால் வந்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே அவள் தான் அப்படின்றத சொன்னதும் பாஸ் உண்மையிலே அந்த பொண்ணு ரொம்ப நல்லவங்க அசிஸ்டன்ட் சொல்லும் போது என்ன நல்ல பொண்ணு, தேவையில்லாமல் வந்துட்டு ஆளை வச்சு அவள் ஃபோட்டோ எடுத்து அதை லீக் பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, எங்களோட ரிலேஷன்ஷிப்பை வெளியே கொண்டு வரேன்னு சொல்லித்தான் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது மிஸ்டர் லின்னுக்கு தெரிஞ்சால் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்களோட மரியாதை கெட்டு போயிடாதா, நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாமான்னு சொன்னதும் அப்போ நீ வந்துட்டு நம்ம பாஸோட மரியாதையை பற்றி வந்துட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, அவன் இதெல்லாமே பெருசாக கண்டுக்காமல் விட சொல்லிடுறான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் மனசுலேயே யோசிக்கிறாரு அவங்க எவ்வளோ நல்ல பொண்ணு, ஏன் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டிருக்கு. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு பார்த்தா இனிமே வந்துட்டு சாரியும் கேட்கல, எதுவுமே பண்ணவும் இல்லை, என்னோட நேமில் வந்துட்டு இருக்க அந்த அழுக்கெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னா வந்துட்டு நான் நினச்ச மாதிரியே வந்துட்டு அவன் ரொம்ப மோசமான பையன்தான் அப்படின்றத சொல்லிட்டு இவனை ஒரு வழி பண்ணிவிடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி வந்து பாஸ் இங்கே பாருங்கள் அப்படின்ற சொன்னதும் ஏன்னா அவன் வந்துட்டு மன்னிப்பு கேட்க வந்திருக்காளா, அவளை நான் மன்னிக்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைங்க அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் கிடையாது பாஸ் அவங்க பாருங்கள் அவங்க ஃபேன்ஸ்க்காக வந்துட்டு ஏதோ வந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டுருக்காங்க லைவாக போயிட்டுருக்குன்னு சொன்னதும் பார்த்தா வந்துட்டு இவன் வந்து இவ்வளோ மோசமான தெரிஞ்சுதான் இவன் மேலே லவ்லே விழுந்திருக்க மாட்டேன், என்னை வந்துட்டு இவன் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிட்டு வேட்டி விட்டான், அந்த காசுமே கேட்க கிடையாது, அதுக்குமே வந்துட்டு எனக்கு 1 மில்லியனை கொடுத்து என்னோட லவ்வே அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வீடியோ வந்து போட்டு விட்டுருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவனுக்கு அங்கே செம்ம கடுப்பாய் போயிருது, என்ன வந்து நினச்சிட்டு இருக்கா, என்னோட மரியாதையை டோட்டலாக இவன் கெடுக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அவள் சொல்லிட்டு இருக்கான் நான் வந்துட்டு இவன்ட்ட பிரேக்கப்பே கேட்க கிடையாது, ஆனால் வந்துட்டு என்னை இப்படிலாம் பண்ணிட்டான், அவனுக்காக நான் 2 லக் வரைக்கும் செலவழிச்சிருக்கேன், ஆனால் 1 லக் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக வந்துட்டு பேசி வச்சிருக்கா. ஸோ இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவன் என்ன நினச்சிட்டு பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கமெண்ட்ஸை பார்த்தா இவனுக்கெல்லாம் அவள் டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போடுறாங்க. அவன் ஹீரோயின் எப்படியாச்சும் வந்துட்டு இவனோட மரியாதை கெட்டு போட்டோம் அப்படின்னா இவன் அடங்குவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காசுக்காக தான் எத்தனை நாள் அவன் கூட சேர்ந்து இருந்தா, அவனுக்கு வந்துட்டு ஒருத்தே கிடையாது, இவன் ரொம்பவே கேரக்டர் லெஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டுட்ருக்காங்க, இவ்வளோ இண்டஸ்ட்ரியிலேருந்தே வெளியேற்றணும்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நாம மேனேஜர் வேற கால் பண்ணி இங்கே கத்திட்ருக்காரு, என்ன வேலை பண்ணி தொலைஞ்ச இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வர சவுண்டை கேட்டுட்டு என்னோட சேவியர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு வேமா போயிட்டு அங்கே தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ட்ராமா பண்ணிட்டு கையெல்லாம் மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ நேரடியாக கேளு, எதுக்காக இவ்வளோ ட்ராமான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா, ஏன்னா அவன்கிட்ட வந்து நீ காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ நான் அதெல்லாம் பண்ண முடியாது, உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் வந்து
சால்வ் பண்ணணும்னு சொல்லதும் நீ அப்படிலாம் சொல்லாத, நான் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அவனை நான் பனிஷ் பண்ணணும், அவன் சரியான ஃப்ராடு பையன், பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஏன் மேலே பழி தூக்கி போட்டுட்டான், பொண்ணாக இருந்தால் இவன் இப்படி பண்ணுவானான்னு சொல்லி அங்கே கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப் ஆச்சே, உன் ஒய்ஃப் மரியாதையை காப்பாற்றுறது உன்னோட கடமை தானே, ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்குறா. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வந்துட்டு பேசாமல் எதுவும் பேசாமல் போனதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நாவலில் படித்தேன் நீங்கள் சிங்கிளாக தான் சாவையான்னு சொன்னதும் அவன் அங்கே வந்து என்ன சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸாக இருக்குது, நான் இவ்வளோ சொல்லி அவன் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு பேசாமல் போகிறானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்தா. இவன் வந்து காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, மோசமான பொண்ணு, இவன் வந்து மோசமானவன்னு சொல்லி என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி அந்த பொண்ணை பற்றி இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஸோ வந்துட்டு இதை நீங்கள் வார்ன் பண்ணி பெரிய போஸ்டாக போடுங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்காங்க அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாக இருது, ஏன்னா ஹீரோட கம்பெனி இருக்கிறதுலே ரொம்ப பெருசு போல, அவங்களே வந்துட்டு இந்த ஆக்டர் வந்துட்டு சொன்னது எல்லாமே உண்மைதான், கூஜன் தான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக தானே இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு இவன் ஒருத்தே கிடையாது, இவங்க வந்துட்டு இவனை பிரேக்கப் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட நல்ல கமெண்ட்ஸாக வந்ததுமே ஹீரோயின் அவங்க வயமாக ஓடி வந்துட்டு ஹையை பிடிச்சிட்டு அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அங்கே அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே அவளை பார்த்ததுமே கையை வயமாக எடுத்துட்டு நான் எக்ஸைட் ஆகிட்டேன்னா அதனால தான், சரி ஓகே நீ வந்துட்டு என்ன வேணும் உனக்கு கேளுன்னு சொன்னதும் எனக்கு எப்படி நீ ரீபே பண்ணுவேன்னு சொன்னதுமே உனக்கு சாப்பாடு நான் சமைச்சு கொடுக்குறேன் ஓகேவா, நம்ம ரெண்டு பேருமே சாப்பாடு சாப்பிடலான்னு சொன்னதும் என்னை பார்த்தா சாப்பாடு வேணுன்ற மாதிரியா இருக்கு, இன்னைக்கு வந்துட்டு நம்மளுக்கு என்ன நாள் தெரியும்லன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறா. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. நம்மளுக்கு இன்னைக்கு வெட்டிங் நைட்டுன்னு சொன்னதும் என்ன நாவலில் படித்தேன் இவன் வந்துட்டு பொண்ணுங்களே பிடிக்காதவன்னு சொல்லி தானே போட்டிருந்துச்சு, என்ன இவன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. நீ வந்து இதை பற்றிலாம் ஏன்ட்ட நம்மளுக்கு மேரேஜ் ஆகிறப்ப சொல்லவே இல்லையே, நீ வந்து இதெல்லாம் நம்ம கிட்ட பண்ணிக்கணும்னா இதுக்குமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட்லாம் ஆகும் புரியுதா அப்படின்ற சொல்லிட்டு வேகமா அங்கேருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அவனை பார்த்து உனக்கு வந்து சாப்பாடு வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டா, ஆனால் நான் கூப்பிடுறேன் என் கூட சேர்ந்து நீ டின்னர் சாப்பிட வரையா அப்படின்ற சொன்னதுமே ஹீரோவுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு ஆமாம் அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் சரி ஓகே நீ வெயிட் பண்ணு நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அங்கே என் வீட்டில் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. பாஸ் நான் அப்போவே சொன்னேன் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவன் அங்கே அவளுக்கு ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டு விடுறான். பார்த்தா அவன் நம்பர் அங்கே பிளாக் பண்ணியிருக்கா. இன்னொரு நம்பர்லேருந்து அவளுக்கு கால் பண்ணதுமே இப்போ எதுக்காக நீ எனக்கு கால் பண்ண, நான் என்ன சொன்னேன், யார் ஃபஸ்ட்டு வந்துட்டு கால் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு டாக்னு சொன்னா இல்லையான்னு சொன்னதும் ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்போ என்ன நான் வந்துட்டு உன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா, நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், உனக்கு நான் 20 மில்லியன் காசு கொடுத்துடுறேன், நீங்கள் அந்த நெட்டில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நீ டிலீட் பண்ணி விட்டு அப்படின்ற சொன்னதும் என்ன டிலீட் பண்ணணுமா, இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கஷ்டத்தில் இருந்தேனே அப்போ நீ ஏதாச்சும் பண்ணியா, என்னை பற்றி எவ்வளோ மோசமாக ஆளுங்க எல்லாரும் பேசி வச்சுருந்தாங்க, ஏதாச்சும் நீ பண்ணியா, இந்த ஸ்டெப்மே பண்ணலை, இல்லை இப்போ உனக்கு மட்டும் வந்தால் ரத்தமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டுட்டாங்க அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ இப்போ என்ன பண்ணணும்னு நினச்சிட்ருக்கன்னு சொன்னதும் நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு இல்லை, நீ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவளோட பேச்சு எல்லாத்தையுமே இங்கே கேட்டுட்ருக்கான். அவனுக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட ஹீரோ என்ன சாப்பிடவில்லையான்னு சொன்னதுமே ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் வாங்க அப்படின்ற சைட் அவனோட ஷர்ட்டை பிடிச்சி அவங்க வந்துட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறான். புஜனை பார்த்தா அங்கே ரொம்ப வந்துட்டு ஹோட்டலில் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ யோன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே வரா. அங்கே அவளை அவன் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு நீ எப்போ வந்த அப்படின்ற சொன்னதும் நான் இப்போ அப்ராட்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன், ஆனால் திரும்ப வந்து கண்ட்ரியை விட்டுலாம் போக மாட்டேன், இங்கேவே தான் இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே போய் அங்கே டின்னர் சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, முந்தி இருந்த மாதிரியே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே சரி ஓகே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கா. அவளங்க பார்த்துட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஓ நீ தான் வந்துட்டு அந்த பொண்ணா, என்னை வந்துட்டு பார்க்க மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் உன்னை சப்ஸ்டியூட்டாக 3 வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தானா, ஆனால் வந்துட்டு இப்போ நான் திரும்ப வந்துட்டேன் அவரோட லைஃப்லேருந்து போயிரு, தேவையில்லாம வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் நான் பார்த்துக்கோன்னு சொன்னதும் ஓ நீ தான் அந்த அறவைக்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் பாருன்னு சொன்னால் மீடியாவில் கழுவி கழுவி ஊற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அதை பற்றி சொன்னதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படின்னா நீ தான் வந்துட்டு அவருக்கு ஏதாவது எதாச்சும் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுச்சு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அடிக்க வந்ததுமே அங்கே கையை பிடிச்சிட்டு ஹீரோயின் என் மேலே கையை வச்சுன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் கையை உடச்சி விட்டுருவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தலை விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அந்த கூ பார்த்துட்டு ஏய் நீ வந்துட்டு இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்னோட அட்டென்ஷன் வேணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் உன்னோட அட்டென்ஷனை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீ எப்படியாச்சும் போய் தொழில்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவமாயிட்டு இருக்கா. இப்படியே வந்துட்டு சண்டை போயிட்டுருக்கு. ஒழுங்காக வந்துட்டு நான் அதை டிலீட் பண்ண
சொன்னால் நீ பண்ண மாட்டேன்னு சொன்னதோ நான் ஏன் உனக்காக பண்ணணும், நீ எனக்காக ஏதாச்சும் பண்ணியா, என்னை எவ்வளோ தூரத்துக்கு நீ அசிங்கப்படுத்தினேன், எவ்வளோ தூரத்துக்கு என்ன சீப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த யாவங்க வந்துட்டு, ப்ளீஸ் பேபி நீங்கள் அவள் கூட சண்டை போடாதீங்க, உங்களுக்கு தான் நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் உங்களை நான் கேர் பண்ணி பார்த்துக்குருவேன்னு சொன்னதும், பார்த்தே இல்லை இந்த பொண்ணை எவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்றா சொன்னதும், கரெக்டாக தான் இருக்குது, உன்ன மாதிரி ஒரு சீட்டு இருக்குது, அவளை மாதிரி ஒரு ஒய்ஃப் தான் கிடைக்கணும், சீட்டரோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தினதுமே, பார்த்தீங்களா அவள் எப்படியும் வந்து அசிங்கப்படுத்துகிறான்னு சொன்னதும், அவளை பற்றி பேசுகிறேன் நான் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். கேட்டுட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது, நம்மளுக்காக எவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு இவர் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கா. அப்போ அங்கே அவள் சொல்கிறா, உனக்கு தான் 20 மில்லியன் கொடுக்குறாங்களே அந்த காசை வாங்கிட்டு போயிரு, உனக்கு வந்துட்டு உதவியாக இருக்குன்னு சொன்னதும், அந்த காசை நீ வேணா வச்சுக்கோ, உனக்கு தான் உதவியாக இருக்குன்னு அவள் சொன்னதும், கண்டிப்பாக நீ இதுக்கு ஃபீல் பண்ணி என் முன்னாடி வந்து மண்டி போட்டு நிற்க போகிறேன்னு சொன்னதும், கூடிய சீக்கிரம் அந்த நிலமை உனக்கு வந்துடும், நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இன்னுமே அவனை ரொம்பவே இன்சல்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு கைப்பிடிச்சிடுறான். அப்போ அங்கே அந்த கு கேட்குறான், இப்போ தேவையில்லாமல் எங்களுக்கு நடுவில் எதுக்கு நீ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு யாருன்னு உனக்கு தெரியல, இவன் மேலே கை வச்சு நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறப்ப அந்த யாவுக்கு வந்துட்டு ரொம்ப வைதெரியுது, இப்படி வந்துட்டு பெரிய பணக்காரனை எப்படி இவன் வளைச்சு போட்டான்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே அந்த கு நீ ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு வேற ஒரு பர்சனை வந்து வளைச்சு போட்டுட்டே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட எப்படி நீ இதை பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் பக்கத்தில் போயிட்டு யார் இவருன்னு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லிட்டு அவன் காலில் ஒரு எத்து விட்டுட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடி போனதுமே திரும்ப அடிக்க வழிதான், என்னோட முன்னாடி அவளை கை வச்சேனா உனக்கு என்ன நிலைமை ஆகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டினதுமே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இதுக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்றத சொல்கிறான். இப்போ இந்த யாவ் வந்து அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு ரொம்ப கோமாயிட்டு போயிடுறத பார்த்துட்டு, நீங்கள் என்ன வந்துட்டு அவன் கூட சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு இருக்கீங்களா, 3 இயர்ஸாக நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவள் கூட இருந்தீங்க, ஒருவேளை அவன் மேலே லவ் வந்துருச்சா அப்படின்னா நீங்கள் அவள் கூட போய்க்கோங்கன்னு சொல்லிட்டு போகும்போது, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாதவா, உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினும் ஹீரோவுமே அங்கே போயிட்டு இருக்கும்போது ஹீரோவோட சிஸ்டர் அவனை அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோ தானான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறதுக்காக அங்கே கால் பண்ணுறா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட போனீங்களான்னு சொன்னதும் அவன் அம்மான் சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னதுமே, அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி அது பொண்ணு தானா இல்லை பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு யாராச்சும் கூப்பிட்டுட்டு போகிறீங்களான்னு சொன்னதுமே அவன் டென்ஷன் ஆகிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணி விட்டுறான். பிறகு இங்கே மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோயின் வழான், உண்மையிலேயே வந்துட்டு கூஜன் கூட உனக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகும், அந்த குடும்பம் ஒன்று சும்மா விட மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் அப்படிலாம் கிடையாது, இவ்வளோ பெரிய கம்பெனியை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, நிலமை இன்னுமே ரொம்ப நல்லாயிட்டுருக்கு, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணுறாரு, உங்களுக்கு 30 மில்லியன் கொடுத்துட்றாங்களா, நீங்கள் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். நான் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, பண்ணலைன்னா என்னோட ஜாப் போயிடும் அப்படின்றத சொன்னதுமே அனு கேட்டுட்டு, சரி ஓகே அவனை காசு அனுப்பிவிட சொல்லு நான் வந்துட்டு பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதுமே அவர் அங்கே ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காரு. காசு வந்ததுமே மேனேஜர் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டாரு, என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்க, இதையுமே ரெக்கார்ட் பண்ணி அவன் வெளியே போட்டு உன் மரியாதையை கெடுத்துருவான், திரும்ப அவனோட ட்ராப்பில் போய் நீ மாற்றியான்னு சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான், நான் இதை வந்துட்டு அங்கே யூஜனோட அங்கே ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணியிருப்பேன், பிள்ளைங்களுக்காக வந்துட்டு யூஸ் ஆகட்டும்னு சொன்னதும், என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, 30 மில்லியனை கொடுக்க போகிறேன், அவனுக்கு இது தெரிஞ்சால் டென்ஷன் ஆகிடுவானேன்னு சொன்னதும், அவன் எதுவும் வேணாலும் பண்ணிட்டு போகிறான் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, ஆனால் அவனோட காசு எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, நானுமே சொந்தமாக சம்பாதிக்கிறது தான் எனக்கு வேணும் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோட ஃபவுண்டேஷனுக்கு அங்கே 30 லட்சம் வந்துடுது, அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி, நீ இப்படி வந்து பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். அவனை பார்த்து அங்கே கத்தி குதிச்சுட்டு இருக்கான், என்ன தெரியுதா இப்படி வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே அசிஸ்டன்ட் புரிஞ்சுக்கிறாரு, அந்த கூஜன் வந்துட்டு இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சாருக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காரு. அந்த செக்யூரிட்டியை பிடிச்சி அங்கே வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாங்க, பாஸ் என்னை மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, இப்போ இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவன் தான், அவன் வந்துட்டு சும்மா ட்ரோல் பண்ணுன்னு சொல்லிட்டு நார்மலாக சொன்னதை இவன் பெரிய லெவலுக்கு வந்துட்டு ஆக்கி அவளை வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக பேச வச்சு மீடியாஸில் இவன் பேரையுமே கெடுக்க வச்சுட்டான். ஸோ வந்துட்டு நான் வந்து உங்களோட அனுமதி இல்லாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணுறாரு, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை கொடுத்து உண்மையை சொல்ல சொன்னதும், பாஸ்க்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, அவர் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண சொல்லலை, உங்களை வந்துட்டு அவர் கோவப்பட்டு திட்டதான் செஞ்சாரு, ஆனால் இது எல்லாமே நானாவே வாண்டடாக பண்ணேன், அவர் மேலே வந்துட்டு எனக்கு இருக்க மரியாதையை காட்டட்டும்னு பண்ணிட்டு இப்படி வந்து வசமாக போய் நான் மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், ஏன்னா உன காசை கொடுத்து பேச சொல்லிட்டு இருக்கானா அப்படின்ற சொன்னதுமே, அப்படிலாம் கிடையாது இதுதான் உண்மைன்னு சொன்னதும், இதுதான் உண்மை நான் நீ வந்துட்டு என்னோட லைஃப்பில் ஏகப்பட்ட வந்துட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டேன், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்கள் கூட யார் கூட எந்த பேச்சுவார்த்தையுமே வைக்க விரும்பலை, உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே தேவை கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அவர் நம்ப அங்கே பிளாக் பண்ணி விட்டான். இவனையுமே வந்து ஜாப்பை விட்டு தூக்குங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூக்கு வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஏன்னா வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அவனா
அசிங்கப்பட்டு போயிட்டான், இவ்வளோ அசிங்கமாயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அதுக்கப்புறமே நம்ம ஹீரோயின் அவனுக்கு உண்மையிலே லவ் இருந்திருக்கு போல அவளோட ஞாபகமாக வந்துட்டுருக்கு. 3 இயர்ஸாக அவள் கூட இருந்தா, ஆனால் அவளோட அருமையை தெரியலை அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவள் கொடுத்த கிஃப்டெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறான். வந்து அவன்கிட்ட அங்கே பாசமாக பேச ட்ரை பண்ணும் போதெல்லாம் இவன் திரும்பி கூட பார்த்தது கிடையாது, ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் அவளை அவன் டச்மே பண்ணது கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ அங்கே வந்துட்டு அங்கே நம்ம மேனேஜர்கிட்ட வந்து அவள் கால் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கா. இப்படி கூ வந்துட்டு பண்ண விஷயங்களை எல்லாத்தையுமே சொன்னதுமே, சரி ஓகே நீ இதை பற்றிலாம் கவலைப்படாத, நல்ல விஷயந்தான், எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நடந்துருச்சுன்னா நம்மளுமே நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக நீ வந்துட்டு ஒரு நியூ அசிஸ்டண்ட்டை ஏற்பாடு பண்ணுக்கு, எனக்கு அந்த பொண்ணு தேவைப்படுது அப்படின்ட்டு சொன்னதுமே அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் ஒரு புது அசிஸ்டன்ட்டையுமே அங்கே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேசிட்டு இருக்காங்க. எனக்காக நீ எல்லா வேலையும் பண்ணணும், மெயினாக வந்துட்டு இந்த ஆள் என்னை எதுவுமே சாப்பிட விட மாட்டான், நான் சொல்கிற சாப்பாடாக தெரியாமல் நீ வந்து எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதும் எல்லாமே பண்ண, ஆனால் இவள் இப்போ சொன்னால் பார்த்தியா அதை மட்டும் நீ பண்ணாத, ஏன்னா வந்துட்டு இவள் வெயிட் கூடி போயிட்டானா அந்த வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையாயிரும், அப்புறம் வந்துட்டு எவனும் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த யாவ அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா, ஏ எனக்கு வந்துட்டு ரொம்ப பசிக்குது, முத போய் சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொன்னதும் தேவையில்லாமல் என்ன வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்க, நாங்களுமே இங்கே உன்ன மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நீ வந்துட்டு எங்களை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பியா, உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கி சாப்பிடு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஹீரோயின் கோவப்பட்டு இருக்கா. அவது எனக்கு தான் அசிஸ்டண்ட், உனக்கு கிடையாது, ஸோ உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கி தின்னு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறா. எப்பயுமே அடுத்தவங்களோடத வந்துட்டு திருடி தின்றது தான் நான் உனக்கு வேலை, இப்போ வச்சுருக்க எல்லாமே என்னோடது, என்னோடது எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு வெக்கம் இல்லாமல் வந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவளை அங்கே பயங்கரமாக வந்துட்டு அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுடா. என்ன பேசிட்டு இருக்க, நான் என்ன பெருசாக வந்து திருநே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு அங்கே கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உடனே சமாதானமாகற மாதிரி அங்கே ரொம்ப வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு பேசினதுமே தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அதை சொன்னால் உனக்கு புரியாதா, மரியாதையோட இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொன்னதும் நீ கண்டிப்பாக இதுக்காக ரிகுலேட் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை பார்த்து நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கப்ப நான் கண்டிப்பாக இவ்வளோ சும்மா மட்டும் விட மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு இவ ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உடனே அங்கே ரிப்போர்ட்டர்கிட்ட கால் பண்ணி நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு அவளை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையுமே எழுதி விடுங்க, அப்படின்னா தான் இவளுக்கு வந்துட்டு திமுரு அடங்கும் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கான். ரொம்பவுமே பிறகு வந்துட்டு நான் என்ன வந்துட்டு பெருசாக வந்து தப்பு பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ண கிடையாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட எடுத்ததெல்லாம் என்ன வந்துட்டு சின்ன ஒரு பொருள் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காத, மரியாதையோடு இங்கேருந்து போயிரு, நீ வாங்கின எல்லாத்தையும் என்கிட்ட திரும்ப கொடுத்துரு, இல்லைனா உனக்கு வந்துட்டு வேறு மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே மிரட்டினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. என்ன வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த அசிஸ்டன்ட் அந்த பேக்கப் பிடிங்கிட்டு இது எங்கள் மேடமோட தானே, வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே இப்படியே வாக்குவாதம் ஆக ஆரம்பிச்சிருது. அவள் போய் அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்ணி அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோட்ட இப்படி வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு பாஸ், அதோட முன்னால் அந்த அசிஸ்டன்ட் அந்த லேடி போயிட்டு நம்ம உங்கள் ஒய்ஃபை பற்றி வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு சொல்லி வச்சுருக்காங்க, ரொம்ப வந்துட்டு அசிங்கமாக போயிட்டுருக்குன்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே வந்துட்டு பயங்கரமாக அவளை போட்டு அங்கே அடி வெளுத்து விட்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பண்ணிட்டுருக்க, உன்னால் வந்துட்டு மானமே போச்சுங்க பார் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு யார் கூடிய தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருக்காங்க. அப்போ அங்கே வந்து நெக்ஸ்ட் டே அந்த அசிஸ்டன்ட் நீங்கள் பாருங்கள் அவள் வந்துட்டு யாரோட மிஸ்டர்ஸ் சொல்லி போட்டிருக்கு அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இதை நம்ம கண்டிப்பாக சூப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு சொன்னதும் கண்டிப்பாக பண்ணிடலாம், ஆனால் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் லோ லெவலுக்கு பண்ணுங்கள், பெருசாக பண்ணி ஏதாச்சும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்காதீங்கன்னு சொன்னதுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கே செட்டுக்கு போயிடலாம். அப்போ அங்கே மேனேஜர் சொல்கிறாரு இந்த பையனுக்கு வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் மூவி, இந்த மூவி நல்லா ஹிட் ஆகிடுச்சுன்னா அவன் பெரிய லெவலுக்கு ஆளாயிருவான், இல்லைனா வீட்டில் போய் ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதுதான், ஸோ வந்துட்டு நீமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா அவனுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்ற சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ஹாப்பிட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு அங்கே சாப்பாடு வேறு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. இந்த டயட் இருந்து எதுவும் நல்ல சாப்பாடு வாய் கிடைக்க மாட்டேது அப்படின்ற சொல்லிட்டு அப்போ ஒரு பர்சன் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வரவுமே வேமா வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போயிடுறா. அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு உன்னால் என் மானமே போயிருச்சு, சோசியல் மீடியா போல் என்னை அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, என்னோட ஹஸ்பண்ட் என்ன வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானேன்னு சொன்னதும் ஏய் நான் என்ன பண்ணேன், நான் வந்துட்டு உனக்கு அதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீ என் பேரை வச்சு ரொம்ப பாப்புலர் ஆகிட்ட அப்படின்ற சொன்னதும் நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் இதில் என்னோட தப்பு என்ன இருக்குது, நீயே அசிங்கம் பண்ண அதில் நீயே போய்
மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத அவ சொல்றா. மேமா கத்தியை வச்சு குத்த வந்துச்சுக்காங்க. இங்க செட்டுக்கு நம்ம ஹீரோவும் அங்க அசிஸ்டன்ட்மே வர்றாங்க. அப்ப அங்க மேனேஜர், நீங்க எதுக்காக சார் இங்க வந்தீங்க, நீங்க சொல்லியிருந்தா நாங்களே பார்க்க வந்திருப்போமே, இப்ப அங்க மேடம் இங்க இல்லையேன்னு சொன்னதும், நான் ஒண்ணு அவளை பார்க்க வரலையே, இந்த சைட்ல போயிட்டு இருந்தேன் அப்படியே வந்ததுன்னு சொன்னதும், அப்ப அங்க வந்துட்டு பேசிட்டு இருக்கும் போதே அங்க அசிஸ்டன்ட்டுக்கு கால் வந்துருது, இப்படி ப்ராப்ளம் ஆயிருச்சு, அங்க வந்துட்டு செட்டுக்கு யாரோ ரெண்டு பேர் போனாங்கன்னு சொல்லிட்டு வேமா வந்து விழுந்தடிச்சிட்டு போறாங்க. பார்த்த நம்ம ஹீரோயின் அவளை அங்க வந்துட்டு மயக்கமாக்கி வச்சுட்டு அங்க ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு பொம்மை கத்தியை வச்சுட்டு என குத்தவா வர அப்படின்ற சொல்லிட்டு அங்க கிண்டல் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேமா வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்ப நீ நல்லா தானே இருக்கு அப்படின்ற சொன்னதும், நான் நல்லா இருக்கேன், ஆனா இவ வந்துட்டு நல்லா இல்ல, இவ்வளவு வந்துட்டு நான் மயக்கமாக்கிட்டேன்னு சொன்னதுமே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, நீயா இதை பண்ணேன்னு சொன்னதும், ஆமா நான் வந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்து வச்சிருக்கேன் இல்லையா, என்னை காப்பாத்துக்கிறதுக்காக நான் பண்ணேன், பிளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேலன்னு சொன்னதும், கண்டிப்பா நான் பண்ணுவேன் அப்படின்றத அவன் சொல்றான். இங்க குவா காமிக்கிறாங்க. அப்ப அங்க அவனுக்காக சாப்பாடுலாம் கொண்டு வந்ததுமே அவன் ரொம்ப ஹாப்பியிட்டு சாப்பிடும் போதே வயிறு ரொம்ப பெயின் ஆகுது, எனக்கு இப்போ ஒர்க் ரொம்ப வந்துட்டு நிறைய இருக்கு, நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் மயக்கமாயிடுறான். அப்ப என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கேட்கிறப்ப, இந்த சாப்பாடு சாப்பிட்டதுமே மயக்கமாயிட்டாருன்னு சொன்னதுமே அந்த சாப்பாடு எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல பீனட்ஸ் வந்து கலந்துருக்கு. ஸோ வந்துட்டு அவர் கலர்ஜி ஆச்சுன்னு சொன்னதும், எனக்கு அது தெரியாதேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றா. அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு இப்போ தெரிஞ்சு கால் பண்ணதுமே பீனட்ஸ் வந்துட்டு அலர்ஜின்றது அவளுக்கு தெரியாதா, அப்போ இத்தனை வருஷமா என்னத்தை கூட இருந்தான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோமாயிட்டு இருக்காங்க. பிறகு முழிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சமைக்கும் போதே அவருக்கு வந்துட்டு பீனட்ஸ்னா அலர்ஜி, அதில் சாப்பாடில் சேர்க்காதீங்கன்ற சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் நீங்க கிளம்புங்க அப்படின்ற சொல்லும் போது முத நீவான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எப்படி இருக்கா ஜியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க வந்துட்டு இப்போ பாருங்க போஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு காமிச்சதுமே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. அவளுக்காக ஒரு பொக்கே வந்துட்டு வாங்கி கொடுத்துட்டு நான் இப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு நீ சொல்லு அப்படின்ற சொன்னதும் அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே அங்கே பொக்கே ஆர்டர் பண்ணுறாரு. அப்போ அந்த அறிவுகிட்ட லூஸ் வந்து என்ன நினச்சிக்கிறான்னா, நம்மளுக்காக வந்துட்டு இந்த டயத்துலையுமே ஹாப்பியாக வச்சுக்கணும், பொக்கே வாங்க சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். இவர் அந்த பொக்கையை வாங்கிட்டு போய் நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்து இப்படி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, உங்களை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னதும் அவனை நல்லா கேர் பண்ணிக்கிற சொல்லு, எனக்கு வந்துட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் நான் அவனை வந்து பார்க்கலாம் முடியாது அப்படின்றத சொன்னதும் அவர் வந்துட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு உணர்ந்துட்டார் மேடம் அப்படின்றத சொன்னதும் நான் வந்து அவன் பின்னாடியே சுத்தப்பேன், அவனுக்கு வந்துட்டு எதுவுமே புரியலை, ஆனால் இப்போ உணர்ந்து அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அவனோட லைஃப் அவனை பார்த்துக்கிற சொல்லு, எனக்கு அவனுக்கு இதுக்கப்புறம் ஒத்து வராதுன்னு சொல்லிடுறா. பிறகு அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் சும்மா வரவுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது, அவன் ரொம்ப சோகமானதுமே நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க பாஸ் எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் சமாதானப்படுத்திட்டு வெளியே போகும்போது அவர் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, உங்கள் பாஸ் வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்துட்டு உன வாங்க சொன்னாரே உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அவரோட லைஃப்பை விட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு போனதும் இவர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு உடனே கால் பண்ணி இப்போ பொக்கேவை கொண்டு போய் அசிஸ்டன்ட் யாருக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீ முத கண்டுபிடி அப்படின்றத சொல்கிறான். அவன்ட்டு அவங்க உள்ளே வந்து அவள் பேச ட்ரை பண்ணதுமே ஃபஸ்ட்டு தயவு செஞ்சு நீ வெளியே போய் நான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட்டு அப்படின்றத சொல்லிடுறான். அவளுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே கால் பண்ணி அங்கே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க இப்படி செட்டுக்கு தான் கொண்டு போய் அங்கே ஜியாக்கு தான் கொடுத்தாங்க அந்த பொக்கேவன் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவம் ஆகிட்டு, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணு, நானுமே வந்துட்டு அங்கே வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ட்ராமாவில், எனக்கு ஏதாச்சும் ரோல் கிடைக்குமா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறான். இப்போ இனிமே உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் அங்கே வந்துட்டு அவளுக்காக ரோல்லாம் வாங்கி கொடுத்ததுமே அவளை கூட்டிகிட்டு வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோ எனக்கு அதை பார்த்துட்டு அங்கே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா அங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் கூட சேட் பண்ணிகிட்டே அப்படியே ஹாப்பி ஆகிட்டு சிரிச்சிட்டே இருக்கான். அப்போ அங்கே நம்ம பாஸ் என்னப்போ புதுசாக சிரிச்சிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காரு, யார்கிட்ட பேசுகிறான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ப்ளீஸ் நீ எனக்காக வந்துட்டு இங்கே செட்டுக்கு வர முடியுமான்னு சொன்னதும் இல்லை என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுமே அப்போ அந்த யாவ் வேற வந்திருக்கா அப்படியே அந்த பூஜன் வேற பின்னாடியே வந்துடுவான், என்னை வந்துட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டார்கெட் பண்ணால் நான் என்ன பண்ண முடியும், நீ வந்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா வந்து ஃபைட் பண்ணலாமே அப்படின்ற சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ வந்துட்டு எதுவுமே பதில் பேசல, அப்படின்னா வரமாட்டானா, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு இவ அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஷார்ட் வந்துட்டு தொடங்கிருது, அவளை போய் அங்க அடிக்கிற சீன் போல, அங்க அடிச்சு ஆக்ட் பண்ணும் போது அங்க நம்ம கோமே வந்துடுறான், உண்மையிலே வந்துட்டு ஒரிஜினல் என்ன போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய அங்க டிராமாவை கிரியேட் பண்ணிட்டு அப்பாவே முன்னாடி நடிச்சதுமே நம்ம கு ஏதாச்சும் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா கு எதுவுமே கண்டுக்கல. அப்ப அங்க அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு பேசாம அங்க இருந்து போயிடுறான். அந்த கு வந்துட்டு அவகிட்ட அங்க சாரி கேட்டுட்டு அங்க பேசினதும் என்ன தப்பா ஏதாச்சும் மெடிசன் சாப்பிட்டானா, இந்த மாதிரி வந்து ஏன்ட்ட பேசிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அவளுக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அவள் ஒரு இன்வென்ஸ்லரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு 15 மில்லியன் போடுறோம், இவள் வந்துட்டு சரியில்லை, எல்லாத்தையுமே புள்ளி பண்ணிட்டு இருக்கா, இவளை வந்துட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு அங்கே டைரக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு டார்கெட் ஆகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்ததுமே அந்த ஆளுக்கு ரொம்ப பயமாயிருது, அவளை யாராலையுமே இங்கேருந்து தூக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த ஆள் பயந்து போயிட்டு அங்கே சாரி சொல்கிறான். அப்போ டைரக்டர் ஐயோ என்னோட 50 மில்லியன் வந்துட்டு மொத்தமாக போச்சு, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டதும் ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு 100 மில்லியன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற
சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாயிடுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின், நீ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனுஷன் தெரியுமா, அவனுக்காக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினுமே சேர்ந்தாங்க, ஒன்றா வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. ஹீரோயின், உண்மையிலேயே நீங்கள் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷன், எவ்வளோ தூரத்துக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்க, என்னை வந்துட்டு எல்லா பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இங்கே மேனேஜரும் அசிஸ்டன்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்பவே வந்துட்டு தெரிஞ்சவங்க மாதிரி க்ளோஸாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவருக்கு என்னமோ பொண்ணெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டோம், ஆனால் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின்ட்ட உண்மையை சொல்லு, அது யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதுமே இவங்களுக்கு அதை நம்பவே முடியலை. ரூட்டை அவங்க பிரதரையுமே கூட்டிகிட்டு போய் வச்சு எப்படியோ வந்து பேசி அவள் ட்ரை பண்ணுறான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக. அவன் ஃபைனலாக சொல்லிடுறான், எனக்கு வந்துட்டு உன் மேலே லவ் கிடையாது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போன பிறகு அந்த பொண்ணு கூட இருக்கிறப்ப அவன் மேலே இருந்த லவ் ஆனால் புரியலை, ஆனால் வந்துட்டு உள்டாவும் வந்துட்டு எல்லாமே போயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்துட்டு சில ஃபைட்மே வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது, ஏன்னா வந்துட்டு நீங்கள் போர்ஸ் பண்ணி மேரேஜெல்லாம் பண்ண வைக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் சாரி சொல்லிட்டு போயிடுறான். அவரும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோ, இப்படியே போனால் நம்மளோட லைஃப் என்ன ஆகிறது, நீ வந்துட்டு என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணணும்ல, அவங்களுமே ஒய்ஃபை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப அவங்க சிஸ்டர் கால் பண்ணி, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ எப்போ கூட்டிகிட்டு வர, அந்த ஆக்டர் தானே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னேன்னு சொன்னதும், அது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது என்னோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணிடுறான். என்னோட சிஸ்டர் உன்னோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பிறகு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அவங்க வந்து அவங்க சிஸ்டருக்குமே அவளை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிருது. என் பையனை என்ன உனக்கு பிடிச்சிருக்காமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏன் ஆமாம் உண்மையிலேயே உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறா, ரொம்ப லைக் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. நிறைய கிஃப்ட்ஸை கொடுத்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறான். இவே இதுக்குள்ள இப்படி வந்துட்டுருக்கான்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ, என்னவோ என்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்க மாதிரி என்னோட அம்மாட்ட சொன்னையே, என்ன விஷயம் அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்குறான். அப்போ இவனுக்கு தான் பொண்ணுங்களை வந்து பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னதும் அப்புறம் ஏன் ஹார்ட் பீட் இவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வேமா போய் அவளை கிஸ் பண்ணதும், என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி தலை விட்டுட்டு வேமா போயிடுறான். என் ஹார்ட் பீட் ஏன் இவ்வளோ ரைஸ் ஆகிட்டு இருக்கு, புக்கில் வந்துட்டு எழுதின மாதிரினா அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்காது, இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டைம் ஒரு பார்ட்டிக்காக நம்ம ஹீரோயின் போயிருந்தா, அப்போ கூ வந்து அங்கே வந்துட்டு நிறைய நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் லைஃப்பில், ப்ளீஸ் என்னோட லைஃப்பில் திரும்ப வந்துரு, நான் உண்மையிலே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டே ஒன்றை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சாரியெல்லாம் கேட்குறான். இப்போ நான் வந்துட்டு கூட இருக்க வரைக்கும் என்னோட லவ் உனக்கு புரியல, இப்போ லவ் புரிஞ்சிருச்சா, நீ வந்துட்டு யாருக்காக என்னை விட்டுட்டு போனையோ அவ கூடவே சேர்ந்திரு அப்படின்ற சொல்லிட்டு போனதும் அப்போ அங்கே அவளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது, ஏன்னா வந்துட்டு என்னை விட்டுட்டு போனையடான்ற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவன் மைண்டில் இவளை நான் பழி வாங்காமல் மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ட்ரிங்க்ஸில் வந்துட்டு அங்கே வந்து கலந்து விட்டுறா. அப்போ அங்கே அந்த ட்ரக்கை கொண்டு போய் கொடுத்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமாக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பர்சனுமே பின்னாடியே போனதுமே அங்கே ஹீரோ வந்துடுறான், என்னாச்சு உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். நான் டாக்டர் இப்போ கூப்பிட்றேன் அப்படின்ற சொன்னதும், நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே, எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற சொல்லிட்டு கிஸ் பண்ணதுமே ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சிட்டு அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேமா அங்கே வந்து போனதும், எங்கே போயிட்டுருக்க, நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட், நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேணாமா அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயின், கண்டிப்பாக எடுத்துக்கேன் அப்படின்ற சொல்கிறான். கூடி சீக்கிரம் நம்ம முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிடுறான். என்னெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு அங்கே வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே அங்கே ஊரறிய ரொம்ப சூப்பராக வந்துட்டு மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே வந்து இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.